மூலகவுண்டம் பாளையம் பகுதியைச் சேர்ந்த குழந்தைவேல் தீபா தம்பதியினரின் மகன் தரணிதரன் வீரப்பன் சத்திரத்தில் உள்ள இருசக்கர வாகன விற்பனை நிலையத்தில் ரூபாய் 5000 முன்பணம் செலுத்தி தனியார் வங்கிக் கடன் மூலம் உதவி பெற்று இருசக்கர வாகனத்தை வாங்கியுள்ளார். முதல் மாத தவணையை சரியாக செலுத்திய தரணிதரன் கடந்த 2 மாதங்களாக தவணை தொகை கட்டவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து அவரது வீட்டிற்கு சென்ற வங்கி ஊழியர்கள் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து எடுத்து சென்ற நிலையில் தனது குடும்பத்தினருடன் வங்கிக்கு சென்ற அவர் வாகனத்தை தரக்கோரி கண்ணீர் விட்டு கதறி அழுதார். தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசார் வங்கி ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வாகனத்தை மீண்டும் திருப்பி வழங்குமாறு அறிவுறுத்தினர். அடிச்சு தோத்துறாடுங்க.